தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிங்கிறது ஒரு சாபக்கேடான ஆட்சி தான். காரணம் என்னன்னா ஒரு 2.5-3 ஆண்டு ஆக போகுது. மக்களுக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு நலத்திட்டங்களும் அவங்களால செயல்படுத்தவே முடியல. ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தான் தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு நாம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம், என்ன செய்யறோம்னு ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதையே மறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க, பல மேடைகளில் பேசியிருப்பாங்க. ஆனால் அதை பற்றி ஒரு பத்திரிகை நண்பர்கள் யாராவது அதை கேட்டாங்க கூட அதுக்கு பதில் சொல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்தில் மது போதையால் ரொம்ப நம்ம இளைஞர் சமுதாயம்லாம் ரொம்ப சீர்கேட்டு போயிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் மதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கொத்தனார் வேலை செய்கிறாரு இல்லையா, அவர் ஒரு 8 மணி நேரமாவது அவர் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருப்பார். அவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருன்னு சொன்னால் காலையில் போகும்போதும் மது அருந்திட்டு தான் வேலைக்கு போகிறாரு, சாயங்காலம் வந்த பிறகும் அதை அந்த அவர் குடும்பத்தையும் கவனிக்க முடியாமல் தன்னையும் கவனிக்க முடியாமல் இந்த சமுதாயத்தையும் என்ன சொல்கிறாங்கிறது பார்க்காம, ஏன்னா அந்த மெயின் தாட் பூரா அதுலேயே தான் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் அதுக்கு மாற்று தான் பாரதிய ஜனதா கட்சி. நல்லா செயல்பாடெலாம் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மோடி அவர்கள், நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர்லாம் வேற லெவல். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா உலகத்திலேயே இப்போ அமெரிக்காவுடைய அதிபரை கூட இப்போ சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி பண்ணும்போது மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது யாரும் என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க இந்தியாவுடைய பிரதமரை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் நரேந்திர மோடி அந்த இடத்துல இருந்தால் எல்லாரும் போய் வாலண்டியர்ஸாக கை கொடுக்குறாங்க, கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய சுயநலம். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தாங்க. நீ என்னதான் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அது எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அரசியல் நரித்தந்திரத்தை அவங்க காட்டத்தான் செய்வாங்க. அது அது பார்த்தீங்கன்னா அவர் உலகத் தலைவர் இங்கே தமிழகத்துக்கு வரும்போது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் கடவுளாக பார்க்குறாங்க. ஏன்னா கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், இப்போ விவசாயமாக இருக்குது. ஏன்னா விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு. அதை நீங்கள் பேஸ் பண்ணும்போது விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்கிறாங்க. 2 ஆண்டுகளில் விவசாயினுடைய அவங்களுடைய உழைப்பை வஞ்சித்து சுரண்டி தான் இருக்காங்களே தவிர என்ன நலத்திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க? இந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நலத்திட்டத்தில் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் அண்ணாமலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இல்லையா? நீங்கள் இப்போ கூட நீங்கள் வெள்ளம் வந்தது இல்லைங்களா, 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணிக்கிறதா சொன்னாங்க. அப்படி செலவு பண்ணியிருந்தா ஏன் அந்த வெள்ளக்காடாக நம்ம காட்சி அளிக்குது? அப்போ ஒரு ஒரு அவன் மழை பெஞ்சிருந்தா அப்புறம் பாதியாவது சீர் ஆயிருக்கும் இல்லையா? அது எப்படி ரெக்கார்டு தானே பேசும். நம்ம வாயில மேடைக்கு மேடை நம்ம அரசியல் எப்படி வேணாலும் மக்கள் மத்தியில் பொய்ய சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் கலைஞர் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. அதெல்லாம் மீடியா இல்லாமல் காலம். இப்போ உங்களை போன்ற பத்திரிகையாளருக்கு உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, மக்கள் மத்தியில் நாம் எடுத்துக்கிட்டு போகும்போது அது மிக சிறப்பாக அவங்களுக்கு தெரியுது இல்லையா? இளைஞர்கள் யார் சோசியல் மீடியாவில் கையாளாத இருக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாமே சிறப்பாக அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் பார்க்குறாங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு நீங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம், 2 திராவிட அரசியலுக்கு மாற்று, அடுத்து நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு, நாகரிகம் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது தமிழகத்தில் இருந்து தான். காரணம் என்னன்னு சொன்னால் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு நாம் சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டா இங்கே எல்லாமே இங்கே இருந்திருக்கு. அனைத்துமே இங்கே நீங்கள் கற்காலமாக இருக்கட்டும், செம்புகாலமாக இருக்கட்டும், நீங்கள் யாருமே அந்த இலை தலையை கட்டிக்கிட்டு மனிதன் பிறகு ஆதிகாலமாக இருக்கட்டும், அப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் உலகத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. கட்டாயம் இது கேட்கவே தேவையில்லை. இது கேட்கப்பட வேண்டிய கேள்வியே கிடையாது. அது 100% நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரதத்தினுடைய பிரதமராக அலங்கரிப்பாருங்கிறது மக்களுடைய எண்ணம். அவர் நிச்சயமா நரேந்திர மோடி அவங்க 3வது முறையாக ஆட்சி அமைப்பது மக்களுடைய நலத்திட்டங்களை மீண்டும் மீண்டும் சீர்படுத்தி அவர் இந்த பாரத தேசத்தை இன்னும் உலகின் குருவாக மாற்றுறதுக்கு உண்டான அர்த்தம் மாறிடுச்சு. உலகின் குருவா மாறிடுச்சு. ஆனா இன்னும் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய உலகத் தலைவரா மாறுறதுக்கு உண்டான அத்தனை சாத்தியக்கூறுகள் அடுத்த வருங்காலகட்டங்கள்ல இருக்கு. அதனால மீண்டும் வந்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் வந்து மோடி வேண்டும். இங்கேயும் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து மீண்டும் முதலமைச்சராக 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து நம்மளுடைய மாநில தலைவர் இவர்கள் வந்து இப்போ வந்து சிறப்பாக வழிநடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் சிறையில் அனுப்புறது ஒரு வழக்கம் இருந்தது. அவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏடிஎம்கேவை வழக்கு போட்டு சிறைக்கு தள்ளுறது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற 2 மினிஸ்டர்ஸை வந்து நாம் நீங்கள் சிறைச்சாலைக்கு அவங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு உடனே இதுதான் முதல் முறையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நம்ம யோசனை பண்ணணும். ஏன்னா நேர்மையான ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து தெல்ல தெளிவா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால அவங்க தவறு யாரு செஞ்சாலும் கட்டாயம் வந்து அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு. ஏன்னா வரிப்பணம் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்படக்கூடியவர் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தெளிவா இருக்காங்க.